வணக்கம். காலை 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக சார்பில் 3 குழுக்கள் அமைப்பு. தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த டி ஆர் பாலு தலைமையில் 6 பேர் கொண்ட குழு. திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கனிமொழி தலைமையில் குழு. பிடிஆர் பழனிவேல்ராஜன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். திமுகவில் மக்களவைத் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க 5 பேர் கொண்ட குழு அறிவிப்பு. அமைச்சர்கள் கே என் நேரு, உதயநிதி உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். பயணமாக இன்று சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு. சென்னை, திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை, போக்குவரத்து மாற்றம். ராமநாதசுவாமி கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு. நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் தரிசிக்கவும் தடை. சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்படும். காங்கிரஸ் பட்டியலின பிரிவு மாநில தலைவர் ரஞ்சன்குமார் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போல் மக்கள் போராட்டம் வெடித்தால் மட்டுமே நீட் தேர்வை ஒழிக்க முடியும் என அமைச்சர் உதயநிதி News18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி. நீட் தேர்வு ரத்து கையெழுத்து இயக்கத்தின் நோக்கமே மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்றும் விளக்கம். பல்லடம் அருகே பெத்தாம்பாளையத்தில் பள்ளி வேன் மோதி 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொங்கலூர் சாலையில் பொதுமக்கள் மறியல். அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. கிளாம்பாக்கத்தில் உள்ள தூரத்தை கணக்கிட்டு மறுநிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விரைவு ரயில்களை மறித்து பயணிகள் திடீர் போராட்டம். விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் மின்சார ரயிலை சரியான நேரத்திற்கு இயக்க வலியுறுத்தல். சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பங்கேற்றனர். சேலம் முள்ளுவாடி ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் திறப்பு. போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பு. சென்னை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலையை இணைக்கும் பறக்கும் ரயில் மேம்பால பணியின் போது சரிந்த பாலம். 2வது நாளாக விசாரணையை தொடரும் காவல்துறையினர். சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் குமரகுருதாசர் கோவிலில் தூய்மை பணி மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அவர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணமாக அந்த பகுதிக்கு போறாங்க. மசூதி, தேவாலயங்கள் உள்பட 5000 வழிபாட்டுத் தலங்களில் பாஜக தூய்மை பணியில் ஈடுபட்டிருப்பதாக பேட்டி. அயோத்தி ராமர் கோவிலின் கர்ப்பகிரகத்தில் வைக்கப்பட்டது குழந்தை ராமர் சிலை. தாமரை மீது ராமர் நிற்பதைப் போல 7 அடி உயரமும் 150 கிலோ எடையும் கொண்டதாக சிலை வடிவமைப்பு. ரங்கம்
ரங்கநாதர் கோயிலுக்கு பிரதமர் மோடி நாளை வருகை தருவதையொட்டி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஹெலிகாப்டரை தரையிறக்கி பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நாளை பாரத பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகை தருகிறார். அயோத்தி ராமருடைய குலதெய்வமாக கருதப்படக்கூடிய பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வதற்காக நாளை காலை பிரதமர் மோடி திருச்சி வருகை தருகிறார். திருச்சி விமான நிலையம் வருகை தருகின்ற அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நேரடியாக ஸ்ரீரங்கம் பஞ்சகரை சாலையில் உள்ள யாத்ரி நிவாஸ் எதிரே கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் எனப்படும் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இறங்குகிறார். இதற்காக பிரத்யேகமாக 3 இறங்கு தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மிக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்த ஹெலிபேடானது இறங்கு தளமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 இறங்கு தளங்கள் எதற்காக என்றால், பிரதமர் 3 ஹெலிகாப்டர் மூலம் இங்கு வருகை தருவார். அதில் ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரில் தான் பிரதமர் இருப்பார். ஆக பாதுகாப்பு காரணத்திற்காக 3 இறங்கு தளங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இறங்கு தளத்தில் எவ்வாறு ஹெலிகாப்டர் இறங்குகிறது, அதன் சிறப்பன்மை எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இதற்காக பிரத்யேக ராணுவ விமானம் சற்று முன்பு இறங்கி அதில் சோதனை செய்தது. அந்த விமான தளமானது, அந்த இறங்கு தளமானது தற்பொழுது ஸ்திரத்தன்மையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை கண்டிப்பாக இந்த இறங்கு தளத்தில் தான் பாரத பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். இங்குதான் இறங்க இருக்கிறார். இதற்காக இந்த இறங்கு தளம் முழுவதுமே பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு, எஸ்பிஜி எனப்படும் இந்த பாதுகாப்பு குழுவுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு எஸ்பிஜி, மத்திய துணை ராணுவ படையினர், போலீசார் என்று மொத்தம் 5 பாதுகாப்பு அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக பஞ்சக்கரை சாலையிலிருந்து வடக்கு வாசல் வழியாக நேரடியாக கீழே உத்தரவீதி வழியாக ரெங்காரெங்கா கோபுரம் வரை வருகை தருகின்ற பாரத பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் நுழைகிறார். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பகுதியில் அடுக்கி ஒரு போலீசார் என்ற வீதத்தில் போலீசார் நிறுத்தப்படவிருக்கிறார்கள். மொத்தம் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி தலைமையில் 3600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பாரத பிரதமரின் பாதுகாப்பு காரணமாக வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் செயலக்க செய்யும் பிரிவு போலீசார் மட்டும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மோப்பநாய் மூலம் பல்வேறு பகுதிகளில், அதாவது இந்த இறங்கு தளம் மட்டுமல்லாது ஸ்ரீரங்கம் கோயில், திருச்சி விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்கேனும் அந்த சந்தேகத்துக்குரிய பொருட்கள் தென்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் தீவிரமான ஆய்வு ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி அந்த இறங்கு தளம் மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில் அனைத்துமே இந்த சிறப்பு பாதுகாப்பு குழுவுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்திருக்கிறது. சிவரஞ்சன், விஜயகோபால் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விஜயகோபால்.